செப்டம்பர் மாதம் புதன்கிழமை 15ஆம் தேதி பிலவ ஆண்டு ஆவணி 30ஆம் நாள் நவமி. நேற்று மாலை 3:20 முதல் இன்று பிற்பகல் 1:04 வரை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 3:15 முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. ஓரைகளின் நிலவரம் புதன் மற்றும் சுக்கிரன். இந்த ஓரைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். சூரிய உதயம் 6:03. திதி இன்று பிற்பகல் 1:04 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 8:22 வரை மூலம், பின்பு பூராடம். யோகம் இன்று காலை 6:02 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 8:22 வரை மரண யோகம், பின்பு மறுபடியும் அமிர்த யோகம் வந்து விடுகிறது. சந்திராஷ்டமம் ரோகிணி மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். மிதுனராசி அன்பர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன், கன்னியில் செவ்வாய் புதன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் குரு சனி. இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உறவினர்களிடம் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். வியாபார பணிகளில் வேலையாட்களை மாற்றுவது தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும். வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவது சாலச் சிறந்தது. மேஷராசி என்பவர்களுக்கு இப்போ எங்கேயாவது ஒரு டூர் மாதிரி வெளியில் போகலாம் அப்படின்ற ஒரு மன நிலையெல்லாம் ஏற்படும். சார், எங்கன்னா ஒரு டென்ஷனாக இருக்குது சார். வாழ்க்கையே எப்பயுமே பரபரப்பாக காணப்படக்கூடியவர்கள் மேஷராசி என்பவர்கள். எங்கேயாவது ஒரு ஹில்ஸு இது மாதிரியான ஹில் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்ற ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அது இப்பொழுது உங்களுக்கு நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 8. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகம் வேண்டும். ரிஷபராசி என்பர்களுக்கு பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகளை புதிய கோணத்தில் சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். பிள்ளைகளுக்கு சுபகாரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். தாய் வழி உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உத்தியோக பணிகளில் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். மறைமுகமாக இருந்து வந்த தடைகளை அறிந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள். மிதுனராசி என்பர்களே, வாக்கு சாதுரியத்தின் மூலம் லாபம் அடைவீர்கள். தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். உறவினர்களிடம் மதிப்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனை சார்ந்த செயல்பாடுகளில் மேன்மை ஏற்படும். மாணவர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாள். மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6. மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாள். கடகராசி என்பர்கள், சகோதரர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும். காது தொடர்பான இன்னல்கள் குறையும். கல்வி தொடர்பான பணிகளில் மாணவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துரிதம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறைகின்ற ஒரு நாள். சிம்மராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும். பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளியூர் தொடர்பான பயணங்களில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நட்பு வட்டங்கள் விரிவடையும். வியாபார பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும். புதுவிதமான அனுபவத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். சிம்மராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா
அவர்களுக்கு இவ்வளவு நாள் ஒரு 3 இயர்ஸ் பேக்கு சங்கடங்கள் இருந்தது, ஒரு 7 இயர்ஸ் பேக்கு திருமணம் ஆயிருக்கும். இப்போது ஒரு தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு ஒற்றுமை இல்லாமல் காணப்படுவது, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இது மாதிரியான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தினமாக கொஞ்ச நாள் இப்படி தான் இருக்கும். வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டு தான் போகணும். சிம்மராசி என்பர்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது, வச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க, லாக் ஆகிடுவீங்க, பிஸ்னஸ் பண்ணவே கூடாது. சிம்மராசி என்பர்கள் இப்பொழுது பிஸ்னஸ் ஆரம்பித்தா டோட்டல் லாஸ், அதுக்கு என்ன தான் சார் பண்ணுறது, அமைதியாக இருக்க வேண்டியது தான். இருக்கிறத வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கணும். எவ்வளோ நாள் அமைதியாக இருக்கணும், ஒரு 2-3 மந்த்ஸ் அமைதியாக தான் இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாமல் லாக் ஆகிடுவீங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்டயன் 1, மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். கன்னியா ராசி என்பர்களே, எண்ணிய செயல்கள் நிறைவேற காலதாமதம் ஏற்படும், விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் வேண்டும், உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும், சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கும், பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் நன்மைகள் மேம்படுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்டயன் 2, உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் ஏற்படும், அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாள். துலாம் ராசி அன்பர்களே, வியாபார அபிவிருத்திக்கான சிந்தனைகள் அதிகரிக்கும், நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும், உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உண்டாகும், உத்தியோக பணிகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் மற்றும் பொறுப்புகள் குறையும், மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள், வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்டயன் 7, சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும், விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும், சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிவடையும், உயரதிகாரிகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும், வியாபார பணிகளில் நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள், மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், உடல் ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்டயன் 1, விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும், அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். தனுசு ராசி அன்பர்களே, எதிர்காலம் தொடர்பான செயல்களை மேற்கொள்வீர்கள், பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும், உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும், வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள், உத்தியோக பணிகளில் மாற்றங்களும் எதிர்பாராத பயணங்களும் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்கள், வெற்றி நடை போடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். 7.5 சனி தான் திருமணத்தை நடத்தி வைக்கும். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு 2-3 மந்த்ஸில் திருமணம் ஆகிடும் சார், டோன்ட் வரி. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்டயன் 5, தனுசு ராசி என்பர்களுக்கு எப்பொழுதுமே இந்த பிஸ்னஸ் தான் செட் ஆகும், வேலை செட் ஆகாது. நீங்கள் 1000 பரிகாரம் பண்ணாலும் சரி, 1000 ஹோமம் பண்ணாலும் சரி, தனுசு ராசிக்கு 10 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அமையுமே தவிர, ஒரு ராஜா மாதிரி தான் இருப்பீங்களே தவிர, சேவகன் உத்தியோகம் உங்களுக்கு கிடையாது. நீ யாருக்கிட்டேயும் போய் அடிமை தொழில் செய்ய மாட்டீர்கள். ஒன்று நீங்களாக வந்துடுவீங்க, இல்லை அவங்க உங்களை அனுப்பிச்சிருவாங்க. இது மாதிரியான சூழ்நிலைகள் தான் அமையும். எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆக மாட்டீங்க. வேறு யாருனா அறிவே இல்லாதவன் ஒருத்தன் செலக்ட் ஆகிடுவான் அந்த போஸ்ட்டுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவான் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 10-20 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளித்துவம் அப்படின்ற மாதிரி பகவான் உங்களை வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறார். அது எப்பயுமே தனுசு ராசிக்கு உண்டான ஒரு இயல்பு. தனுசு மகரம் கும்பத்தில் ஒரு 25% தான், மேஷம் இவர்கள்லாம் யாரிடமும்
அடிமை தொழில் செய்ய மாட்டார்கள், பிஸ்னஸ்மேன்ஸ் தான். அப்புறம் அந்த கடகராசி, அப்புறம் கன்னியாராசி. கன்னியாராசியில் 50% பேர் ப்ரொஃபஸராக இருப்பான், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருப்பான், பெரிய பெரிய நிறுவனத்தில் ஜிஎம்மாக இருப்பான். ஆனால் இந்த தனுசு ராசி என்பவர்கள், நீங்கள் யாராவது வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா அதை விட்டுட்டு சுய தொழிலில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க, வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். மகர ராசி என்பர்கள், குடும்ப உறுப்பினர்களின் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். சமூகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். வியாபார பணிகளில் நண்பர்களின் ஆலோசனைகள் மூலம் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோக பணிகளில் இருப்பவர்களுக்கு உயரதிகாரிகளின் அறிமுகமும் ஆதரவும் கிடைக்கும். புதிய விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். மகர ராசி என்பர்கள், முடிந்தால் பழனி சென்று தண்டாயுதபாணியை தரிசனம் செய்து வாருங்கள். சார், நாங்கள் போனப்போ ஆண்டி குளத்தில் இருந்தார் சார். சில பேர் கேட்குறாங்க, சார் நாங்கள் போனப்போ ராஜாலங்காலத்தில் இருந்தார் சார், எது சார் நல்லது? கடவுளை பார்க்க போகிறதே நல்லது தான். ஆண்டி கோலத்தில் இருந்தால் மிகப்பெரிய விசேஷம், ராஜகோலத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய விசேஷம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். கும்பராசி என்பர்கள், மனதில் தோன்றும் விதண்டாவாத சிந்தனைகளின் மூலம் நெருக்கமானவர்களின் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நெருக்கமானவர்கள்கிட்ட கோப்புகளில் கவனத்துடன் கையாளவும். உத்தியோகத்தில் மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். கடன் தொடர்பான செயல்பாடுகளின் மூலம் மன வருத்தங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும். கும்பராசி என்பர்கள் இந்த சிட்டு சம்பந்தமான விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 6. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் உண்டாகும். ஊரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். மீனராசி என்பர்கள், நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். வியாபார பணிகளில் தனவரவுகள் மேம்படும். கலை சார்ந்த துறையில் இருப்பவர்கள் சில நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள். திருமண பிராப்தம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தினம் மீனராசி என்பவர்களுக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5. சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் செய்யுங்கள். உங்களுக்கு வேண்டிய நன்மையை அவள் செய்து கொடுப்பாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு தன வரவுகள் மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறியக்கூடிய ஒரு நாள். வாழ்க வளமுடன்.